எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோ அண்ட் யோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் வந்து ஒரு பைனாப்பிள் வச்சு ரெண்டு டிஷ்ஷஸ் செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று இனிப்பு, ஒன்று காரம். நான் வந்து ஃபஸ்ட் ரெண்டு வீடியோ அனுப்பும் போது ரெடி டு ஈட், அதாவது ரெடிமேடு இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ்லாம் வச்சேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து குக்கிங் பண்ண போகிறோம். அதாவது ரொம்ப பெரிய குக்கிங்லாம் கிடையாது, சிம்பிளான பைனாப்பிள் வச்சு நம்ம ரெண்டு டிஷ்ஷஸ் செய்ய போகிறோம். மசாலா பைனாப்பிளும் அப்புறம் சாக்லேட் பைனாப்பிளும் செய்கிறேன். இந்த மசாலா பைனாப்பிள் வந்து இந்த பைனாப்பிளாக க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணணும். அப்புறம் இந்த இனிப்பு அதாவது சாக்லேட் பைனாப்பிளுக்கு வந்து இந்த லென்த்தியாக கட் பண்ணணும். வீட்டில் போய் சொல்லி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பைனாப்பிள்ஸ் எல்லாம் க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம மசாலா பைனாப்பிளுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னா, ஆனியன், ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் தின்ன லென்த்லியாக, அப்புறம் சாப் பண்ண சில்லிஸ், அப்புறம் சாப்ட் பண்ண மின்ட்டு, அப்புறம் ஒரு கார்லிக் க்ளவுஸை சாப் இது அதாவது க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு லைம் ஜூஸை புழிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் பாயில். இப்போ இந்த மசாலா பைனாப்பிளை குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் வச்சாச்சு. இது நம்ம ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் பாயில் ஊற்றணும். அப்புறம் க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளில் போட்டுடலாம். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது ஹாஃப் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சாப்ட் பண்ண ஆனியன், சாப் பண்ண சில்லிஸ், க்ரஷ்டு கார்லிக், அப்புறம் லைம் ஜூஸ், இதெல்லாம் ஊற்றி ஃப்ரை பண்ணணும். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி சாப் பண்ண கொத்தமல்லி எடுத்து போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் இந்த பைனாப்பிளுக்கு வந்து கடைசியாக வந்து லைட்டாக சால்ட்டும் சுகரும், அரை டீஸ்பூன் சால்ட்டும் அரை டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கணும். அதாவது கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சம் இந்த மின்ட்லாம் லீவ்ஸ் வச்சுருக்கு, தூவிடலாம். சாப் பண்ண மின்ட் லீவ்ஸ் அது தூவிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா பைனாப்பிள் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா டேஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் டிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் பைனாப்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பைனாப்பிளை இது அதாவது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட் பைனாப்பிளுக்கு என்னென்ன தேவைன்னா, என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, சக்கரை, சாக்லேட் சிரப், அப்புறம் நம்ம லென்த் அதாவது லென்த் வைஸாக கட் பண்ண பைனாப்பிள். இப்போ வந்து நான் பேனை ஹை ஹீட்டில் வச்சுருக்கேன். இது நம்ம ஹீட் ஆகிறவே வெயிட் பண்ணலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பைனாப்பிளை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இது வந்து லைட்டாக திருப்பி திருப்பி போடணும், லைட்டாக டோஸ்ட் ஆகிற வரைக்கும். ஹாஃப் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை லைட்டாக கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டலாம். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, கேரமலைஸும் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து சாக்லேட் சாஸை டிப் பண்ணுறதுக்காக இந்த பிளேட்டில் ஊற்றலாம். சாக்லேட் சிரப்புன்னா இந்த பைனாப்பிள் மேலே ஃபுல்லாமே கவர் ஆகிறதுக்கு நம்ம பெரட்டணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு.
சாக்லேட் பைனாப்பிள். சரி, டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். உன்னிப்பாக இருக்கு. உங்களுக்கு சாப்பிட்றேன். டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப சிம்பிள். இந்த பேனில் ஃப்ரை பண்ணிட்டேன், அதில் சக்கரை போட்டு, அப்புறம் ஒரு ஃப்ரை பண்ண ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சாக்லேட் சிரப்பு எடுக்க அப்படியே இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம், அதில் டிப் பண்ணிடலாம். இந்த மசாலா பைனாப்பிள் வந்து டேஸ்டியாக இருந்துச்சு. அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த மின்ட்டு ஆனியன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த சாக்லேட் பைனாப்பிள் வந்து இந்த சாக்லேட்டோடு டிப் பண்ணி சுட சுட சாப்பிடணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்குது. நான் இந்த யூடியூப் சேனல் நிறைய வெளியே போய் விளாக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இந்த டைமில் என்னால் முடியல. ஸோ நான் வீட்டில் என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். ஃப்யூச்சரில் நிறைய வெளியே போய் நிறைய விளாக்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். சாப்பிட்டு சொல்லுவேப்பா. சாப்பிடலாமா? ரொம்ப நாள் பண்ணுவாங்க சாப்பிடுது.